வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி பால். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட டீத்தை ஒயிட்டன் பண்ணிக்கிறதுக்கான சூப்பரான ஒரு ஹோம்மேட் பேஸ்ட் வந்து பார்க்க போகிறீங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட்டு கடையில் காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இனிமேல் நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு நான் என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ கடைசி இருக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. உங்களோட பற்களில் வந்து மஞ்சள் கரை இருக்குது, அதுவும் ரொம்ப அடர்ந்த மஞ்சள் கரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். வேப்பிலை நம்மளோட பல்லை வந்து வெண்மையாக்கிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதோட இன்னொரு விஷயம் அப்படின்னா நம்ம பற்களை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண போதுன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு இதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து என்ன யூஸ் பண்ணாங்க, இந்த வேப்ப இலை குச்சை தான் பார்த்திங்கன்னா அப்படியே மென்று சாப்பிடுவாங்க, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பல் தேய்ப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களோட பற்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, எந்த விதமான கிருமிகளும் வந்து அட்டாக் பண்ணுறது கிடையாது, அவங்க பல் மஞ்சையாகவும் இருந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டதை தின்னுட்டு தேவையில்லாததாக இழுத்து போட்டுக்கிறோம். நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை பவுடர் வந்து எடுத்திருக்கேன். வேப்பிலை வந்து கிடச்சிது அப்படின்னா அதை காய வச்சு சருகாக்கி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் பச்சையாக இருக்கக்கூடிய இலையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்படியும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து நான் ரெண்டாவதாக எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா உங்கள் டூத்பேஸ்டில் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி விளம்பரங்களில் கேட்க பார்த்துருப்பீங்க. அதை தான் நான் எடுத்திருக்கேன். உப்பு நம்மளோட பற்களை வெண்மையாக்கும், நம்ம கிருமிகள் இல்லாமல் வைக்கிறதுக்கு இந்த உப்பு ஹெல்ப் பண்ணும். நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பற்களுக்கு இந்த உப்பு வந்து செய்யப்போகுது அப்படிங்கிற சொல்லலாம். அதனால தான் பேஸ்ட் ரெடி பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா உப்பை வந்து சேர்த்து பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. வேப்பிலை பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுக்கணும், உப்பு வந்து பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் எடுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன்ல இந்த அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை வந்து பல் விளக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதுதான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னோட நிறைய டீத் ஒயிட்னிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பல் விளக்குனா போதாது, ரெண்டு டைம் பண்ணுங்கன்னு. ஒன்று காலை எழுந்திரிச்சதுமே நம்ம பண்ணக்கூடியது, இன்னொன்று சாப்பிட்டுட்டு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது. ரெண்டையும் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பற்களை வந்து 80 என்ன 90 என்ன 100 ஆனால் கூட உழுவாமல் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பற்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த விஷயம் ஹெல்ப் பண்ணும். அடுத்து மூணாவதாக சேர்த்துருக்கிறது நான் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதனால் லெமன் ஜூஸை நீங்கள் பார்த்து பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருக்குது, அதனால லெமன் ஜூஸே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கடைகளில் வாங்குகிற பேஸ்ட் எந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வந்து கடையில் வாங்குகிற பேஸ்ட்லாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை, இதுதான் பேஸ்ட்டு. நேச்சுரலான பேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இதுதான். இதை வச்சு தான் நீங்கள் வந்து இப்போ பழுத்திக்க போகிறீங்க. உங்கள் ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க, தண்ணியில் நினச்சிக்கிட்டு இந்த பேஸ்ட்டை அப்படியே டிப் பண்ணி அப்படியே வந்து உங்கள் பல்லில் வச்சு தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பற்களில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரை வந்து பார்த்திங்கன்னா பளிச்சு பளிச்சு அப்படிங்கிற மாதிரி வெள்ளை கலருக்கு மாறி போயிடும். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கடைகளில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அப்போ தான் அவங்க வந்து விளக்குவாங்க. இல்லைனா இது கசப்பு தன்மை தெரியும் இல்லையா. பெரியவங்க அப்படின்னும்போது நம்ம வந்து சரி பரவாயில்ல நம்ம நல்லது தான் செய்கிறோன்றது தெரியும், ஆனால் குழந்தைங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் அதில் கொஞ்சம் பேஸ்ட் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பழக்கப்பட்ட உடனே அந்த பேஸ்ட்டை நிப்பாட்டிட்டு வெறும் இதை மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ண சொல்லலாம். இந்த பேஸ்ட்டை தொடர்ந்து ஒரு 10-15 நாள் நீங்கள் விளக்கி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு பூச்சிப்பல் பிரச்சனை இதெல்லாம் சரியாகும், பல்வலி பிரச்சனை, பல் வந்து மஞ்சக்கரையில் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே பார்த்திங்கன்னா க்யூர் ஆகும். அதுக்கு நீங்கள் இதை டெய்லி பேசிஸில் நான் சொன்ன முறைகள் படி நீங்கள் வந்து பல்ல தேய்ச்சிட்டு வரணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வராது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் பல் மஞ்சளாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும் நம்ம நினைக்கலாம். இன்றைக்கி பார்த்து இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்.